அன்பான மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களின் வணக்கங்கள். வணக்கம். இந்த நாளை திருவாரூருக்கு சென்று அங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் அவரோடு சேர்ந்து கொண்டாடி தொடங்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த நாளுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிற பதிகம் சுந்தரர் திருவாரூர் தியாகராஜ பெருமானிடத்தே ஒரு விதமான அந்த நண்பராக பழகுவார் அப்படின்னு சொல்லி சில நாட்களுக்கு முன்பாக ஏற்கனவே பார்த்தோம். சுந்தரருடைய பழக்கமே அப்படித்தான் அப்படிங்கிறதெல்லாம். அவர் தியாகராஜ பெருமானிடத்தே அந்த உரிமையோடு பழகிறார் இல்லையா, அந்த விதத்தில் அவரோட ஒரு 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 மனஸ்தாபம் ஏற்பட்டு பாடும் விதமாக அமைந்த ஒரு பாடல். ரொம்ப வித்தியாசமானதும் கூட. அடியார்களுடைய நெருக்கம் எவ்வளவு தூரம் போனால் தன்னிடத்தே ஒரு 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 மனஸ்தாபம் ஏற்பட்டால் அதை கூட இறைவன் ரொம்ப ரசித்து ஏற்றுக்கொள்வானாம். அவ்வளவு உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிடுறார் சுந்தரர். அழகான பாடல் இது. மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, மூளா தீப்போல் உள்ளே கனன்று முகத்தால் மிக வாடி, ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே. நல்லா இரு அப்படின்னு யாரையான வாழ்த்தணுன்னா அந்த குரலை வச்சே அதை பாசிட்டிவாக சொல்கிறோமா இல்லை மனசில் ஒரு கஷ்டத்தை வச்சுன்னு சொல்கிறோமான்னு சொல்லலாம் இல்லையா, அது மாதிரி தான் இங்கேயும். திருவாரூரீரே, திருவாரூரில் இருப்பவரே, வாழ்ந்து போதீரே, ரொம்ப நல்லா இரு நீ அப்படின்னு வாழ்த்துற மாதிரி அப்படியே வாழ்த்தியிருக்கார். வேற ஒன்றும் இல்லை, இவருக்குன்னு சில கஷ்டங்கள்லாம் இருந்தது. சுந்தரர் அங்கே நம்பி ஆரூரர் தான் அவருடைய பேரே, திருவாரூரில் இருக்கார். அவருடைய மனைவி பறவை நாச்சியார் அவரோடு அங்கே இருந்துட்டுருக்கார். இவருக்கு ஒரு குடத்தனை நடத்தணும் இல்லையா, அதுக்கான கஷ்டங்கள்லாம் இருக்கே இவருக்குன்னு, அது சுந்தரமூர்த்தி ஆனாலும் அவருக்குன்னு இருக்கிற கஷ்டங்கள் அதெல்லாம் தாங்க முடியாமல் சில சமயத்தில் வான்மீகிநாதர் இடத்தே தியாகராஜ இடத்தே போய் எனக்கு கொஞ்சம் நீ தான் உதவி செய்யணும் இந்த குடும்பத்தை இப்படி நடத்துறதுக்குன்னு சொல்லிலாம் கேட்பார். அதுக்கு ஒன்றும் பதில் வராத போகும்போது கொஞ்சம் மாதிரிலாம் மனசு கஷ்டப்பட்டு பாடிடுவார். அதனால் சொல்கிறார், இவ்வளவு தூரம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட, நான் சொன்ன கஷ்டமெல்லாம் உன் காதில் கொஞ்சம் கூட விழலையா அப்படிங்கிறார். உனக்கு மட்டும்தான் நான் அடிமை செய்வேன், உன்னை மட்டுமே பாடுவேன், உன்னை மட்டுமே கொண்டாடுவேங்கிற ஒரு சங்கல்பத்தோடு நான் இருக்கேன். உங்ககிட்ட சொன்ன மாதிரி இன்னொருத்தர்கிட்ட போய் நான் யாரையும் புகழ்ந்து பாடலையே, உனக்குன்னே இருக்கேன். மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, மற்றவர்கள்ட்ட நான் போய் கேட்கல. அப்படி இருக்கிற என்னுடைய மனசிலே நெருப்பு, இந்த துன்பக் கணல் அப்படி தகிக்கிறது, அப்படி எரியறது எனக்குள்ளே அந்த கஷ்டங்கள் எல்லாம். மூளா தீபோல் உள்ளே கனன்று அந்த உள்ளே இருக்கிற அந்த உஷ்ணம் அது முகத்தின் வழியாக வெளிப்படுகிறது. முகம் வாடி, ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன், இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆளாயிருக்கும் அடியார்தங்கள் அல்லல் சொன்னக்கால், வேற ஒன்றும் வேண்டாம், உங்ககிட்ட வந்து இந்த கஷ்டமெல்லாம் நான் படுறேன்னு சொன்னால் கேட்கறதுக்காவது ஆள் வேணுமே, அதுக்கு தானே நண்பர்கள் இருப்பது, அந்த நண்பர்ங்கிற ஒரு உரிமையோடு தானே உங்ககிட்ட வந்து நான் படும் துன்பத்தை சொல்லுகிறேன், அதை கூட கேட்கலையே நீ, வாழாங்கிருப்பீர் யாரோ ஏதோ சொல்கிறாங்கிற மாதிரி இப்படி உட்காந்துட்டு இருக்கீரே, நல்லாயிரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு தியாகராஜ பெருமானிடத்தே சுந்தரர் தெரிவிக்கிறார் இந்த பதிகத்தின் மூலமாக. இது ஏதோ நல்லா இருப்பா அதே தான் சொல்கிற மாதிரி தான் இருக்கு. அதே 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 குரலில் தான் இதை சொல்லவே சொல்கிறார் அவர். ஏன்னா சுவாமியை போய் நம்ம நீ நல்லா இருன்னு சொல்ல முடியுமா? இவருக்கு இருக்குது அந்த உரிமைகள்லாம். ஓ, இவருக்கு இருக்குது. திருமங்கை ஆழ்வார் அதை பண்ணுறார். வேற ஒரு தளத்துக்கு போகும்போது திரு இந்தளூர்னு சொல்லி மாயவரம் கிட்ட அங்கே இருக்கும் போகும்போது அங்கே போகும்போது இதே தான், இந்தளூரீரே வாழ்ந்தே போம் நீரேன்னார். இவரான பணம் கேட்டார் கொடுக்கல, அங்கே அவர் தரிசனம் தரலையாம், இவர் போன நேரம் கோவில் சாத்திட்டாங்க. உனக்காக இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கேன், தரிசனம் கொடுக்கல, நான் அடுத்த வேலையை பார்க்குறேன், நீ நல்லா இரு அப்படின்னு வாழ்த்திட்டு அடுத்த கோயிலுக்கு பாட போனாருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்களுடைய உரிமை அப்படி இருந்திருக்கு, அது பக்தியினுடைய மேலே. இவருடைய கண் பார்வை போய் அந்த கஷ்டங்கள் அதெல்லாம் சேர்ந்து தான் சொல்றது, எல்லாம் சேர்ந்து இங்க வந்து ஆக்சுவலா கண் பார்வை தான் பெரிய குறையே இவருக்கு. ஆனா திருவாரூருக்கு வந்து அந்த எல்லையை தொட்ட உடனே கண் பார்வை வந்துடுதுன்னு சொல்றது உண்டு இவருக்கு. அதனால இவர் நாகப்பட்டினம் போகும்போது இதே மாதிரி தான், அங்கே அங்கே இருக்கிற சிவபெருமானிடத்தையும் இவ்வளோ செல்வம் எல்லாம் இருக்கேங்க, எனக்கு கொஞ்சம் கொடுக்கக்கூடாதா, எனக்கு பட்டு கொடு, வாசனை திரவியம் எல்லாம் கொடுன்னு எல்லாம் கேட்பார். அவ்வளோ உரிமை இவருக்கு சிவபெருமானிடத்தை உண்டு. அப்படி கொண்டாடித்தான் இவர் ஒரு ஒரு ரொம்ப நெருங்கிய நண்பராகவே இருந்திருக்கார். இவருக்கு அவரோடு இருந்த நட்பு அந்த மாதிரி, அதை வெளிப்படுத்துறதுக்கு இவருக்கு உரிமை இருக்குது. வேற யாரும் ரொம்ப இந்த அளவுக்கு பாடின மாதிரி தெரியல, அப்புறம் சம்பந்தரோ இவ்வளவு திட்டியெல்லாம் பாடின மாதிரி தெரியல, நல்லாவே இருடா அப்படிங்கிற மாதிரிலாம் யாரையும் சொன்னதா தெரியல. இவர் அதெல்லாம் பண்ணுவார். இவருக்கு சுந்தரமூர்த்திக்கு தியாகராஜனும் அப்படித்தான் நண்பராக இருந்தார். இவருக்கும் பறவை நாச்சியாருக்கும் ஒரு வாட்டி ஒரு பிணக்கு, ஒரு மனசில் ஒரு மனஸ்தாபம். வேற யார்கிட்ட போய் சொல்கிறது, நேராக தியாகராஜிட்ட போய் சொல்கிறார், இவர் எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு மனஸ்தாபம் வந்துடுச்சு, நீ தான் தீர்த்து வைக்கணுங்கிறார். கோயில் சாத்தினோடனே ராத்திரி அவர் அங்கேருந்து கிளம்பி தியாகராஜ சுவாமி வீதியாரம் நடந்து அந்த அம்மா வீட்டு வாசலுக்கு போய் கதவை தட்டிட்டு நின்றுட்டு இருக்கார். தயவு செஞ்சு சுந்தரன்ட்டு நீ கொஞ்சம் அப்படி சமாதானமாக போயிடு, நீ இந்த மாதிரி மனசு கோச்சின்னு இருந்தனா அவன் மனசு வருத்தப்படுறான், என்னை பாடமாட்டேங்கிறான், வேற ஒன்றும் இல்லை, என்ன அவன் பாடணும் அதை கேட்டு நான் சந்தோஷப்படணும், நீ பண்ண வேலையில் அந்த மாதிரி ஆயிட்டான்னு நினச்சி பாருங்கோ. சர்வேஸ்வரன் இறங்கி நடந்து போய் ஒரு வீட்டு வாசலில் அந்த அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்கு கதவை தட்டிட்டு வாசலில் காத்துன்னு நிற்கிறானோ, அவ்வளோ ஒரு உயர்ந்த இடத்துல சுந்தரமூர்த்தியை வைத்து கொண்டாடி இருக்கிறார் தியாகராஜ பெருமான். அவ்வளோ அழகான பாடல் இது. இப்போ இந்த பாடல் மத்தியமாவதி ராகத்தில் அமைக்கிறீங்க, அமைச்சிருக்கு, அதை தான் இப்போ நீங்கள் இசைக்க போகிறீங்க. இந்த மத்தியமாவதியினுடைய அழகு, அது சாதாரணமாக ஒரு கச்சேரியை முடிக்கும் போதெல்லாம் மத்தியமாவதி பாடுறதுங்கிறது ஒரு எழுதாத விதி மாதிரி இருக்கே,
எதனாலன்னு சொல்லலாமா? மங்களகரமா எல்லாம் முடியணும். எல்லாத்துக்கும் ஒரு பூஜை முடியும் போது ஒரு மங்களகரமா இருக்கும். ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு விசேஷத்துக்கு அப்புறம் ஆர்த்தி எடுப்போம். அது மாதிரி தான் மத்தியமாவதி ஒரு ஜன்னிய ராகம். இது கேட்டு கேட்டு சலிச்சு போயிருக்கும் உங்களுக்கு. ஜன்னிய ராகம் ஒரு வாட்டி புதுசா கேட்கறது மனசுல நிறுத்திக்கிறதுக்கு அவுடவ அவுடவ ராகம். இது புதுசா ஒரு டேம் கொண்டு வந்துடுறேன். சரி, அவுடவனா அஞ்சு. ஸோ ஏழு ஸ்வரங்கள்ல ரெண்டு ஸ்வரங்கள் இல்லை. சரி, இப்போ நீங்க தான் கண்டுபிடிக்கணும் எந்த ஸ்வரம் இல்லை இல்லைங்கிறத. சரி ம ப நீ ச ச நி ப ம ரே ச காவும் தாவும் அவ்வளோதான். காந்தாரமும் தெய்வத்தும் வர்ஜம். ஸோ த ந த நோ ந சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவாரூர் பற்றிய இந்த பதிகத்தை மதிமாவதி ராகத்தில் அமைத்து கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவர்கள் நமக்காக பாட கேட்போம்.
இதை தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சிக்கான பாசுரம். எப்படி சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஒரு நெருக்கம் இருந்ததோ அது போலே திருமங்கை ஆழ்வாருக்கும் ஒரு மகாவிஷ்ணுவின் இடத்தை ஒரு நெருக்கம் உண்டு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் பல பாடல்கள்ல. இப்போ திருவெந்தோளூர் பத்தி கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அவரும் நாயிக்கா பாவத்துல நிறைய பாடல்கள் பாடுறார். அதுல ஒரு குறிப்பிட்ட பாடல் ரொம்ப வித்தியாசமா, ஒரே பாட்டுல ஒரு 7-8 தூது அனுப்புவார் பெருமாளுக்கு. இது அவருடைய பெரிய திருமொழி அப்படிங்கிற பிரபந்தத்துல வந்திருக்க ஒரு பாடல்கள் இது. திருத்தாய் செம்போத்தே, திருமாமகள் தன் கணவன் மறுத்தார் தொல்புகழ் மாதவனை வர திருத்தாய் செம்போத்தே. செம்போத்து அப்படிங்கிறது ஒரு பறவை. அந்த பறவையின் இடத்தை சொல்லுகிறார். இப்போ இந்த திருமகளுடைய கணவனான திருமால் அவன் வரணும் அப்படின்னு மனசில் நினைப்பாயாக, அவன் வந்து என்னை கைகொள்ளணும் அப்படின்னு மனசில் நினைப்பாயாக. இதெல்லாம் சமிக்ஞைன்னு சொல்லுவாங்க, நல்ல சகுனங்கள். இப்போ நாமே மனசில் ஒன்று நினைக்கும் போது வீட்டில் பள்ளி அது ஒரு சத்தம் எழுப்பித்துன்னா நல்ல சகுனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு பாவனை இது. இவர் இதை மனசில் நினைக்கிறார், திருமாமகள் கணவன் வந்து என்னை கைகொள்வான் அப்படின்னு. இப்போ நான் அவர் நினைக்கும் போது எதேர்ச்சையாக அது அந்த இடத்துல அந்த செம்போத்து வந்து குரல் எழுப்பணும். நான் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் இதை நினைக்க போகிறேன், நீ குரல் எழுப்பு அப்படிங்கிறார். அப்படியாவது மனசை தேத்திக்கிறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. இது நம்ம ஏதாவது நல்லது நினைக்கும் போது மணி அடித்தா நல்லா சொகுனம்போம், அதுக்காக மணியை யாரானு அடிக்க சொல்லிட்டு நம்ம மனசில் நினைப்போம் அது மாதிரி தான் அவர். ஏதோ ஒரு விதத்தில் அந்த திருப்தி வரணும், பெருமானோடய நான் சென்று சேரப்போகிறேன், நல்ல சமிக்ஞை வந்து விட்டதுன்ற ஒரு திருப்தி வரணுங்கிறார். இது வெறும் செம்போத்துக்கு மட்டும் இல்லை, அடுத்து காக்கை அது கரையணும் அப்படிங்கிறார். கரையாய் காக்கை பிள்ளாய் கருமாமுகில் போல் நிறத்தன் உரையார் தொல்புகள் உத்தமனை வர கரையாய் காக்கை பிள்ளாய். இந்த புருஷோத்தமன் அந்த புருஷர்களுக்குள்ளே உத்தமனான அந்த இறைவன் அவன் வரணும் அப்படின்னு சொல்லி நீ ஒரு குரல் எழுப்பு, அவன் வருவான்னு நான் அதை அர்த்தம் பண்ணிக்கிறேன். காக்கா கூட கத்துது பற்றியா அப்படின் போலையா, அது மாதிரி இது ஒரு நல்ல சமிக்ஞையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இங்கே திருமங்கை ஆழ்வார் இந்த நாயக்கி பரகால நாயக்கின்னு சொல்லுவாங்க, அவள் இந்த நாயக்கா பாவத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் இப்படி மனசில் புருஷோத்தமன் வரணும்னு நினைக்கிறார், அவர் வரட்டுமாக அப்படின்னு அந்த காக்கை குரல் எழுப்பட்டுமே அப்படிங்கிறார். சொல்லாய் பைங்கிளியே சுடராழி வலனுயர்த்த மல்லார்தோள் வட வேங்கடவன் வர சொல்லாய் பைங்கிளியே. ஆசையாக ஒரு கிளி வளர்த்தாராம், அந்த கிளி எதுக்கு வளர்க்குறார் அப்படின்னா, திருவேங்கடமுடையான் வந்து விடுவான் கவலைப்படாதே, கையிலே அந்த சுடர் ஆழியை தாங்கி இருக்கும் திருவேங்கடமுடையான் உன்னை கைகொள்ள வந்து விடுவான் கவலைப்படாதேன்னு அது திரும்ப திரும்ப சொல்லணுமா. நடக்குதோ நடக்கலையோ அது ரெண்டாம் பட்சம், நான் தான் வளர்க்கும் அந்த கிளி
தான் மனசு ஒரு நிமிஷம் இறங்கினாலும் கூட இருக்கவங்க நீ கவலைப்படாதேன்னு ஒரு தெம்பூட்டும் விதமாக சொல்கிறாங்க இல்லையா, அதற்காக உன்னை வளர்க்கிறேன், எனக்காக அந்த ஒரு நல்ல செய்தியை நீ சொல்லுவாயாக அப்படின்னு சொல்லி, இது தூதுன்னு சொல்ல முடியாது, சமிக்ஞை கொடுக்கறது, அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான் இதுவும். இதை திருமங்கை ஆழ்வார் கைக்கொள்ளுகிறார். நிறைய சொல்லிட்டீங்க, அதாவது ஒரு தூது ஒரு கூரியர் சர்வீஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு, இது ஒரு தூதுன்னு அப்படியே சொல்லி முடிச்சிட முடியல, சமிக்ஞை கொட்டுதல், அதையே ஒரு ஒரு நல்ல சகுனமாக சில விஷயத்தை எடுத்துப்போம் இல்லையா, அது மாதிரி இவர் கொண்டு போகிறாருன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இதை வந்து ரெண்டு ரெண்டு வரியில் அமைஞ்சிருக்கு, இதை கன்னின்னு சொல்லுவோம், சின்ன சின்னதாக அமைந்திருக்க இந்த பாடல்கள், அது ஒரு ஒரு வகையான. அப்போ இது பிரபந்தம் கிடையாது, பிரபந்தம் தான், இது பிரபந்தம் தான், பாசுரம் தான், பாசுரம் தான், இதுவும் பாசுரம் தான். இலக்கிய வகையில் கன்னி அப்படின்வாங்க, ரெண்டு வரியில் இருந்தால் வந்து கன்னி அப்படின்னு சொல்கிறது. இப்போது இதை வந்து ராகப்படுத்தும் போது 10 பாடல்கள் சின்ன சின்னதாக இருக்கிறத ஒரே ராகத்தில் கொண்டு போகிறத விட 2-3 ராகங்கள் மாற்றி மாற்றி கொண்டு போனால் இன்னும் அழகாக இருக்குங்கிறதுனால இன்னும் அது மாதிரி ஏதாவது அதை அப்ரோச் பண்ணியிருக்கீங்களா? இப்போது இந்த இந்த பாடலை வந்து இசைப்படுத்தினவர்கள் அது மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம் இல்லையா? அதாவது இப்போ நிறைய ஸ்டான்சாஸ் நிறைய வரிகள் இருக்கும்போது சில நேரத்தில் அது இன்னும் 2-3 ராகத்தில் பாடலாமே அந்த மாதிரி தோன்றது உண்டு. சரி, அப்போ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ராகம், இதுக்கு முன்னாடி மத்தியமாவதி அல்லது சங்கராபரணம் சொல்லியிருப்போம், அது அந்த முழு பாடலும் ஒரு ராகத்தில் பாடுறது. ஆனால் பெரிய பாட்டாக இருக்கும்போது சின்ன ரெண்டு ரெண்டு வரிகளாக வேறு வேறு ராகத்தில் பாடுவது உண்டு. ஓகே, அது மாதிரி அந்த மரபுக்கு என்ன, அந்த ராக மாளிகைன்னு பேர், ராக மாளிகை அப்படின்னு சொல்கிறோம். மாளிகைன்னா மாலை மாதிரி, மாலைகள் கோர்த்த ஒரு, எப்படி ஒரு ஒரு பூவெல்லாம் கோர்த்து பாடுறோமோ அதே போல் ஒரு மாலையில் ராகங்களாக பாடுறது ராக மாளிகை அப்படின்னா. இரண்டு ரொம்ப வித்தியாசமான பாடல்கள், ஒரு இடத்திலே நண்பர் போலே பாவித்து சுந்தரர் பாடினது, அதைத் தொடர்ந்து இப்போது திருமங்கை ஆழ்வார் அவர் சமிக்ஞை கொட்டும் விதமாக தன்னை சுற்றி இருந்த அந்த பறவைகளை எல்லாம் குரல் எழுப்பும்படியாக கேட்டுக்கொண்டு பண்ணின இந்த பாசுரம், இதை விதுஷி கீர்த்தனா அவர்கள் ராக மாளிகையாக நமக்காக பாடி தந்திருக்கிறார், அதை கேட்டு மகிழ்வோம். திருத்தாய் செம்போதே, திருத்தாய் செம்போதே, திருமாமகள் தன் இந்த நாளை சுந்தரமூர்த்தி நாயனாரோடும் திருமங்கை ஆழ்வாரோடுமாக தொடர்ந்திருக்கிறோம். இது இதே மன நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் இந்த நாள் செல்லட்டும். நாளை மறுபடியும் ஒரு அற்புத பாசுரம், அதிசய பதிகம் இதோடு உங்கள் இல்லங்களுக்கே நாங்கள் வருகிறோம். அதுவரை நன்றி கூடி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.